எஸ்எஸ்ஐ இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது கருப்பு உளுந்து மெதுவடை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது அதை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வர்ற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க மெதுவடை செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து கழுவிட்டு அந்த உளுத்தம் பருப்பு, இஞ்சி, வரமிளகாய் மூணு, தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா இந்த அளவு இது மாதிரி அரைச்சிக்கிட்டு, இந்த அரைச்சத்துல ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நிறைய போட்டக்கூடாது, இவ்வளவுதான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் தான் அரிசி மாவு போட்டு மாவை அரைச்சி வச்சிருக்கேன். இதுல வெங்காயம் ஒரு 200 கிராம் வெங்காயம், இந்த 4 கொத்து கருவேப்பிலையை அரிஞ்சி வச்சிருக்கேன். தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம் வாசனைக்கு அதை போட்டு பிசைஞ்சிக்கணும். இதெல்லாம் போட்டு அரைச்சதுதான் இது. வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வடை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். மாவு நல்லா சாஃப்டா இருக்கும், கையில எடுத்தாலே மாவு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அது மாதிரி இருந்தா வடை நல்லா இருக்கும். ஒரு கை லேசா தண்ணி தெளிச்சுக்கலாம், அதுக்காக ரொம்ப தண்ணி தெளிச்சு மாவை தளத்தையே அரைச்சிடக்கூடாது, கெட்டியாவே அரைச்சிக்கணும். அதுல அரைச்சி வழிக்கும் போது ஒரு ஸ்பூன் இந்த அரிசி மாவை போட்டு நல்லா கிரைண்டர் ஓடினதுக்கு அப்புறம், கிரைண்டரோ இல்ல மிக்சியோ எதுல போட்டாலும் போட்டு எடுத்து இது மாதிரி வச்சுக்கணும். அடுப்புல பத்த வச்சு வாணலி வச்சுட்டு ஒரு 200 கிராம் இல்லாத ஒரு 1/4 லிட்டர் படம் முழுகி வேவற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா காயணும். இது மாவு எடுத்து இப்படி போட்டோம்னா எண்ணெய் காஞ்சிட்டாங்களே தெரியும். இன்னும் காயணும். கைய தண்ணியில அரைச்சிக்கிட்டு ஈரத்தோட கொஞ்சம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வடை செய்யறாவில் இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம். இப்ப சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு செய்யறாவில் இருந்தா இது மாதிரி வச்சுக்கிட்டு நடுவில் இப்படி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சி வச்சு கைய கையா எண்ணெயில வைக்காம போடுவோம். உருண்டை கொஞ்சம் பெருசா இருந்தாக்கா ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ரெண்டு கையில அந்த கையில தட்டணும் அவசியம் கிடையாது, இலை வச்சுட்டு தட்டணும் அவசியம் கிடையாது. இதே மாதிரியே தட்டி போட்டலாம். ஆனா எண்ணெய் உள்ள கைய போடுறேன்னு எண்ணெய் உள்ள கைய விட்டுறக்கூடாது. வடை நல்லா புசுன்னு உப்பிட்டு நல்லா இருக்கும். ஆனா எண்ணெய் எல்லாம் நிறைய குடிக்காது, அதுக்காக தான் ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டுக்கிறது. ஃபுல்லா வந்துன்னா தொலைஞ்சு போயிடும், 3/4 வேக்காடா இருந்ததுன்னு சொன்னா அப்படியே உப்படா இருக்கும். சூடு கொஞ்சம் ஆறுறதுல இந்த உள்ள லைட்டா இருக்கிற மாவும் வெந்துடும்.
வந்து கொஞ்சம் சின்னதா நம்ம எண்ணெய் வைக்கிறதுக்கு தந்தாப்புல வடை எண்ணிக்கையில போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமா வச்சோம்னா ரெண்டு வடையா போட்டுக்கலாம், என் கூட வச்சோம்னா ஒரு மூணு வடை நாலு வடை போடலாம். வடை வேகும்போது ஒன்னோட ஒன்னு இடிக்காம வேகணும், அப்பதான் வடை சுத்தம் கரெக்டா இருக்கும். வடை தட்டும் போது கிட்ட இருந்து வரட்டி விட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் அந்தண்ட போகணும். வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு செவந்து போகும், காஞ்சி போகும், பதம் சரியா இருக்காது, வடையோட டேஸ்ட் மாறி போயிடும். இது வந்து இப்ப முக்கால் வேக்காட்டுல இருக்கு, முக்கால் வேக்காட்டுல இருந்தா எடுத்துடலாம். இது இந்த வடையை வந்து சூடாக தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, சூடாக சாப்பிட்டாலும் மிருதுவாக தான் இருக்கும். அதே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து ஆறி போய் சாப்பிட்டோம்னாலும் மிருதுவாக தான் இருக்கும். அது இந்த கருப்பு உளுந்துக்கு அதான் ஸ்பெஷாலிட்டி. கருப்பு உளுந்தை பாதி தோல் ஓரளவு கழுவுனா போகிறோம், அதை போட்டு செய்யறதுனால அந்த கருப்பு உளுந்தானது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ சண்டேயில் நீங்கள் இதை போட்டு அசத்துங்க. எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியுடன் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.